இறைவன் படைத்த தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. மிக நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு கோவை மண்ணை மிதிப்பதும் கோவை மக்களோடு அவர்கள் மனதில் இடம் பிடிப்பதும் எங்களுக்கு பிடித்த மேடை தமிழில் உயிரையும் உணர்வையும் கலந்து சில விஷயங்களை உருவாக்குகிற ஒரு வாய்ப்பும் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு கிடைத்திருக்கிறது. ஒரு ஓராண்டாக முழுக்க மேடை அப்படிங்கிற எனக்கு என்ன தோணுது, மறுபடியும் ஆனா அவனால் என்று கற்றுக்கணுமோன்னு தோணுது. ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு மறந்து போச்சு. இப்படி ஒரு எதிர்பார்ப்பு சவுண்ட் போட்டாதீங்க, சவுண்ட் குறைச்சிங்க, ரொம்ப குறைச்சது. இந்த மாதிரியான ஒரு விபத்து மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு சமூகத்தில் ஏற்படும் என்று கருதவே இல்லை. ஆனால் இவ்வளவு கொரோனாவிலையும் எனக்கு ஒரு 2.5 லட்சம் ரூபாய் லாபம். பழைய பேண்ட்டு ஷர்ட் எல்லாம் இப்போ போட முடியுது. எங்கெங்கோ வெளிநாடுகள்லாம் போன போது வாங்கின விலை உயர்ந்த பல துணிகள் அதெல்லாம் நம்மால் இனிமேல் போடவே முடியாதுன்னு ஒதுக்கி வச்சுருந்தோம் பாருங்க. இந்த பீரியடில் ஏற்பட்ட அந்த ஒரு வகையான வெளியிலும் தெரியாது எடை எவ்வளோ குறைஞ்சிருக்குங்கிறது வெளியிலும் தெரியாது. அந்த பழைய பேண்ட் ஷர்ட்லாம் இப்போ ஜம்முன்னு பொருந்து, அதை கணக்கு பார்த்தா ஒரு பெரிய லாபம். அதுக்காக சொல்ல வரல, எந்த ஒரு சாபத்திலும் ஒரு வரம் ஒளிந்திருக்கிறதுங்கிற நம்பிக்கை தான் மனித வாழ்க்கை. எந்த ஒரு சாபத்துக்கு மத்தியிலும் ஒரு வரம் ஒளிந்திருக்கிறது, அதை பயன்படுத்தி கொண்டு மனித இனம் முன்னுக்கு வருவதற்கு கடமை உடையது. நம்முடைய இபாக்ஸ் காலேஜஸ் இபாக்ஸ் ஸ்கூல்ஸ் கதிர் பொறியியல் கல்லூரியோடு இணைந்து வழங்குகிற இந்த திருவள்ளுவர் திருவிழா மறுபடியும் ஒரு புதிய ஒரு தமிழ் எழுச்சிக்கு ஒரு துணையாக அமைந்திருப்பது குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்த அந்த கல்வி அமைப்பை பாராட்டுகிறேன். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இனிமேல் கணினியும் இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் சாதனங்களுடைய உதவியோடு கூடிய வாழ்க்கை முறையும் இனி தவிர்க்கவே முடியாது என்ற சூழலை நோக்கி உலகம் போய்விட்டது. அதனால் என்ன நடக்கப் போகிறதோ அதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. இதே கோயம்புத்தூரில் மிக மிக உயர்ந்த நிலையில் இருந்த பல நிறுவனங்கள் சடான்னு ஒரு காலகட்டத்தில் விழுந்தது. ஏன் விழுந்தது அப்படின்னு கேட்டால், அவர்கள் என்ன மாதிரியான கருவிகளை தயாரித்து கொண்டிருந்தார்களோ அது எதுவுமே உலகத்துக்கு தேவைப்படாமல் வேறு வகையான கருவிகள் வந்துவிட்டன. அப்போ அவர்கள் அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை தொழில்துறையில் வைத்திருந்தவர்கள் கூட வெறும் அந்த இடத்த வித்தா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. எனவே காலத்தில் என்ன மாற்றம் நிகழ்கிறதோ அந்த மாற்றத்தை குறித்த விழிப்பு எல்லா மக்களுக்கும் இருப்பது ரொம்ப அவசியம். என்ன மாறிக்கொண்டிருக்கிறது உலகம் அப்படிங்கிறத பற்றிய ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக நமக்கு இருக்க வேண்டும். இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்முடைய மனதுக்கு அமைதி தரக்கூடியது நம்மை மனிதனாக வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் உடையது எதுன்னு கேட்டால் திருக்குறள் போன்ற இலக்கியங்கள். அப்ரஹாம் லிங்கன் ஒரு முறை புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தாராம். அப்ரஹாம் லிங்கன் புத்தகம் படிக்கும்போது அவருடைய மனைவிக்கு பத்திட்டு வந்ததுதான். இது நார்மலாக பல வீட்டில் நடக்கும், பேப்பர் படிக்கும்போது அவங்களுக்கு பத்திக்கிட்டு வரும். இவன் எப்படின்னா காலையில் படித்த பேப்பரை சாயங்காலம் ஒரு தடவை படிப்பான். ஏன்னா பிழை இல்லாமல் படிக்கணுங்கிறதுக்காக காலையில் ஒரு தடவை பேப்பர் படிச்சு விட்டு சாயங்காலம் ஒரு தடவை உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பான். ஒய்ஃபுக்கு பத்திக்கிட்டு வரும். அந்த மாதிரி நேராக வந்து வெடுக்கிற அந்த புஸ்தத்தை பிடிங்கி அப்படி தூக்கி அண்ணன் போட்டுட்டு கோவத்தில் வந்து அப்ரஹாம் லிங்கன் பார்த்துக்கள், இந்த புஸ்தத்தை படிச்சுட்டு உட்காந்துருக்கீங்களே உங்களுக்கு என்னதெல்லாம் 10 ரூபா சம்பாதிக்க முடியுமா, 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு பயன்படுமா, என்ன புஸ்தகம் படிக்கிறீங்க பெஸ்ட். அவர் ஒரே ஒரு பதில் சொன்னார், இவர் 10 ரூபாய் எப்படி சம்பாதிக்கணுங்கிறது எனக்கே தெரியும், சம்பாதிச்சதுக்கப்புறம் எப்படி வாழணுங்கிறது இந்த புஸ்தகம் தான் கற்றுக் கொடுக்கும். சம்பாதிக்கிறதுக்கு அது கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, சம்பாதிச்சதுக்கு அப்புறம் எப்படி பண்பாடோடு வாழணும் அப்படிங்கிறத இந்த புத்தகம் தான் கற்றுக் கொடுக்கும் அப்படின்றார். அது மாதிரி திருக்குறள் மாதிரியான இலக்கியங்கள் நமக்கு வாழ்வதற்கான வழிமுறையை கற்றுக் கொடுக்கக்கூடிய இலக்கியங்கள்.
அந்த கவி சக்கரவர்த்தி கம்பனும் எடுத்து ஆடுகிறார், வில்லிபுத்தர் ஆழ்வாரையும் எடுத்து ஆடுகிறார். இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய இரண்டு தேசிய இலக்கியங்கள் ராமாயணம் மகாபாரதம். அவங்க ரெண்டு பேருமே திருவள்ளுவருடைய அடிய ஒற்றி பல கருத்துக்களை உள்வைத்திருக்கிறார்கள். அதை மையமாக வைத்து பட்டி மண்டபத்தை ஆறு பேச்சாளர்கள், சிறந்த பேச்சாளர்கள் இங்கே நிகழ்த்த இருக்கிறார்கள். முதல்ல முன்னுரையாக ஒன்று ரெண்டு செய்தி. இப்ப நீங்க எல்லாம் இங்க கூடி இருக்கிறீங்கன்னா எதற்காக சேர்ந்திருக்கிறீர்கள்? அதுக்கும் திருவள்ளுவர் சொல்றாரு, எப்படி இணைத்தானும் நல்லவை கேட்க அப்படின்ற வாய்ப்பு இருக்கிற போதெல்லாம் நல்லத காதல போட்டு வைப்பா அப்படின்னு. ஒரு முறை கீவா ஜெகநாதன் அவருடைய வீட்டுக்கு நான் போறேன். அவருடைய பேர குழந்தைய மடியில வச்சுக்கிட்டு அவர் இப்படி திருப்புகள் பாடிக்கிட்டு இருக்கிறார். மெதுவா அந்த குழந்தைய காதல கேட்கிற மாதிரி திருப்புகள் பாடிக்கிட்டு இருக்கிறார். அந்த குழந்தைக்கு என்ன 1.5 வயசு இருக்கும், இல்ல 2 வயசு இருக்கும். அதை மடியில வைத்து கொண்டு திருப்புகள் பாடிக்கிட்டே இருந்தார். நான் அவர் அப்பான்னு உரிமையோட சொல்லுவேன், அப்பா திருப்புகள் சொல்றீங்க, குழந்தைக்கு என்னப்பா புரிய போகுது, திருப்புகள் சொல்லிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நல்லதை காதல போடணும்னு எல்லாம் கம்மலும் வைரமும் போடலாம், நான் திருப்புகள் போடுறேன் காதல. காதல இதை போட்டு வச்சோம்னா அது என்னைக்கானும் பயன்படும், எப்ப பயன்படும்னு தெரியாது. இது எப்ப பயன்படும்னு தெரியாது, நம்ம சொல்ல வேண்டியது சொல்லணும், வாய்ப்பு இருக்கிற போது நல்ல விஷயத்த சொல்லி வைக்கணும் அப்படின்னு. எனத்தானும் நல்லவை கேட்க, எப்ப வாய்ப்பு இருந்தாலும் நல்ல விஷயத்தை கேட்பதற்கு தயாரா இருக்கணும். இதுல உண்மையிலேயே எப்பவுமே நல்லது கேட்கணுங்கிற ஆர்வம் கோவை மக்களுக்கு குறைவே இல்லாததாலதான் அந்த எப்ப வருவாரோ தொடங்கி எப்படி ஒரு பெரிய கூட்டமா வந்து கேட்கிற ஒரு கலாச்சாரம் எனத்தானும் நல்லவை கேட்க. இந்த ஒரு குரலுக்குள்ளேயே வெறும் சொற்பொழிவு கேட்கறதுன்னு பொருள் அல்ல, யார் சொன்னாலும் நல்ல விஷயத்தை கொஞ்சம் பொறுமையா கேட்டுக்கணும். லிசனிங் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சொசைட்டில இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைக்கு தீர்வு. இதான் திருவள்ளுவர்ல அடுத்த ஸ்டேஜ். பேச்சு கேட்கறத பத்தி திருவள்ளுவர் பேசல, லிசனிங் அப்படிங்கிற ஆர்ட்ட பத்தி பேசுறார். இன்னைக்கு பெருமாரியான வீடுகள்ல இருக்கிற பிரச்சனைக்கு என்ன காரணம், யாரும் யாரையும் லிசன் பண்ண தயாரா இல்லை. யாரோ நான் சொல்றது நீ கேளு அப்படிம்பாங்க, ஐயா நான் சொல்றது கேட்க கூடாதா? ஸோ எல்லாரும் தான் சொல்லணும்னு நினைப்பாங்களே ஒழிய அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பேஷண்ட் லிசனிங், பொறுமையா அது என்ன சொல்றாங்கன்னு முழுசா கேட்டுக்கிறது, அந்த பழக்கம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. இந்த எனத்தானும் நல்லதை கேட்கங்கிறத நீங்க அடுத்து அந்த மாதிரியான ஆங்கிள் போய் பார்க்கணும். ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா இன்னொருத்தர் சொல்லும் போது நாம பேஷண்ட் லிசனிங் இருக்கணும் அப்படிங்கிற கருத்தை திருவள்ளுவர் வற்புறுத்துறார் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வர்றோம், நமக்கு எப்படி எல்லாம் தெரிய முடியும்? அப்போ யாரோ ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் 4 பேர்கிட்ட கேட்டு தெரிந்துக்கொண்டால் நல்லது. நமக்கு சில விஷயங்கள், எனக்கு இந்த இ பாக்ஸ் தான் என்னன்னு தெரியாது, முத்தையார் நான் வந்தவொடனே கேட்டேன், முத்தையா எனக்கு அதை பற்றி விளக்கி சொன்னார், கல்லூரிகளில் பள்ளிகளில் இவங்க எப்படி கல்வியை கொண்டு போகிறார்கள் அப்படின்னு. பரவாயில்லையே நல்லா இருக்கு இந்த முறை அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். எனக்கு அதை பற்றி தெரியாது, நான் தெரிந்து கொள்ளணும் அது என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும், அப்போ தானே சரியாக இருக்க முடியும். ஒரு பள்ளிக்கூடத்து விழா, ஒரு அமைச்சர் இதில் கலந்து கொள்ள போனார், அப்படி பள்ளிக்கூடம் போனாதான் உண்டு. பள்ளிக்கூடத்து விழாத அமைச்சர் போனார் பேசுறதுக்காக, கொஞ்சம் சவுண்ட் குறைச்சி வைக்கணும், சவுண்டே எனக்கு இரிட்டேட் ஆகிடுவாங்க. அந்த பிரின்சிபல் என்ன சொன்னாரு, ஒரு வார்த்தை, சார் சார் முதல்ல நீங்க இந்த மாதிரி பரிசு இருக்கு குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துருங்க, பரிசு கொடுத்துட்டு அப்புறமா நீங்க பேச ஆரம்பிங்க அப்படிங்கிறார் இந்த பிரின்சிபல். இவர் கேட்கணுமா இல்லையா? அதனால எனக்கு நேரம் கிடையாது, நான் வந்து நான் பேசி நம்மளும் போயிட்டே இருப்பேன், நான் என்ன எனக்கு நேரம் கிடையாது, இல்லை நீங்கள் என்ன போதை சொல்லவே ஆகும் கத்துறாரு அவர். பிரின்சிபல் சார் ஒரு 2 நிமிஷம் ஆகும் சார், 10 நிமிஷம் ஆகும் சார், அதிகபட்சம் தயவுசெய்து குழந்தைங்களுக்கு அந்த பரிசை கொடுத்துருங்க சார், அப்புறமா நீங்கள் ஆள முடியாது. வந்தாரு அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சார். ஒரு குழந்தைகள் கூட ரசிக்கலை, கைதட்டலை, பாராட்டலை, ஒன்றுமே சொல்லலை. இவர் கடுப்பாகிட்டார். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு சீட்டில் வந்து உட்காந்தவர் பிரின்சிபால் கூப்பிட்டு, என்னையா பள்ளிக்கூடம் நடத்துகிற, நான் இவ்வளவு சொல்கிறேன் அந்த குழந்தை ஒன்றுமே ரசிக்கவும் இல்லை பாராட்டவும் இல்லை, என்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. சார் நான் உங்கள்கிட்ட முதலியே சொன்னேன், இந்த பள்ளி காது கேளாத மாணவர்கள் படிக்கிற பள்ளி. நான் பரிசு என்ன கொடுத்துருக்கேன்னு தெரியுமா, அவங்களுக்கெல்லாம் காது கேட்கறதுக்கான கருவி வாங்கி வச்சிருக்கிறோம், அதை கொடுத்துட்டு நீங்க ஆரம்பிங்கன்னு நான் சொன்னேன். நீங்க அதை காது கொடுத்தே கேட்கல, அவங்களுக்கெல்லாம் காது கேட்கல, உங்களுக்கு காது இருந்தும் கேட்கல, காது கேட்கல, உங்களுக்கு காது இருந்தும் கேட்கல. ஏன் கேட்கல? உள்ள இருக்கிற அகங்காரம். எனத்தானும் நல்லதை கேட்க, யாரும் ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். அப்படி கேட்கிறவர்கள் தான் சார்ந்தோர்களாக உயர முடியும் வாழ்க்கையில். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு ஆரம்பிச்சா இன்னைக்கு அப்படிதான் ஆயிப்போச்சு.
யாரும் எதையுமே கேட்டுக்கிறதுக்கு தயாரா இல்லை. ஒரு விஷயம், ஒரு வரலாறு, ஒரு உண்மை புஸ்தகத்துல இருக்கு, வரலாற்றுல இருக்கு, அதெல்லாம் கிடையாது. நான் சொல்றேன் கேட்கணும், நான் என்ன சொல்றேன் அதான் வேதம். இந்த மாதிரியான ஒரு அகங்காரம் கலந்த போக்கு உலகத்துக்கு நல்லதல்ல. எனித்தானும் நல்லவை கேட்க. நம்மளோட சின்னவங்களா இருக்கலாம், நம்மளோட பெரியவங்களா இருக்கலாம், வயசுல சின்னவங்களா இருக்கலாம், வயசுல பெரியவங்களா இருக்கலாம், படிப்புல சின்னவங்களா இருக்கலாம், படிப்புல பெரியவங்களா இருக்கலாம், பதவியில சின்னவங்களா இருக்கலாம், பதவியில பெரியவங்களா இருக்கலாம், கேட்கணும். ஏன்னா சில சமயத்துல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற பல விஷயம் நமக்கு தெரியாது. ஏன்னா அவர்கள் இந்த துறையில ஊறியவர்களாக இருப்பார்கள், அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும். ஐன்ஸ்டீனை பத்தி ஒரு செய்தி போட்டிருந்தேன். அவருடைய வீட்டுல ஒரு பணிப்பெண் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. குளிருங்கிறதுக்காக அந்த நெருப்பு சட்டியை பத்த வைக்க சொல்றாரு. அவரு குளிருது அந்த நெருப்பு சட்டியை பத்த வை அப்படின்னு. அந்த மாதிரி அந்த நெருப்பு சட்டியை பத்த வச்சு கொண்டாந்து பக்கத்துல வச்சுட்டு போயிட்டாங்க. குளிருக்கு அதமா இருக்கட்டும் அப்படின்னு. இவர் திடீர்னு மறுபடியும் அந்த அம்மாவை கூப்பிட்டு சொன்னாரு, ரொம்ப சுடுது, கொஞ்சம் தள்ளி எடுத்து அந்தாண்ட வையி அப்படின்னு. அந்த அம்மா ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த சேரை கொஞ்சம் தள்ளி நீங்க உட்காரக்கூடாதா? அதுக்கு நான் தான் வந்து அதை எடுத்து பத்தடி தள்ளி வைக்கணுமா? நீங்க தான் அந்த சேரை ரெண்டு அடி தள்ளி போட்டு அந்த பக்கம் உட்காந்துக்க முடியாதா? உங்களால எது முடியாதோ அதை நான் செய்யணும், உங்களால எது முடியுதோ அதை கூட நீங்க செய்யக்கூடாதா? ஐன்ஸ்டீன் சொன்னார், யூ ஆர் கரெக்ட், நான் பண்ணது தப்பு. என்னால எது முடியாதோ அதை தான் நான் இன்னொருத்தோட உதவி கேட்கலாமே ஒழிய, என்னால முடிஞ்சதை நான் தான் செஞ்சிருக்கணும், நான் உன்னை சொன்னது தவறு அப்படின்னார். அதனாலதான் அவர் ஐன்ஸ்டீன் ஆனார். நீ என்ன விட சின்ன ஆள் தானே, பை போஸ்ட் பை பவர் நீ சாதாரணமான ஆள் தானே, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நான் சொல்றது நீ கேட்க வேண்டியது தானே. தவறு. நீ சான்றோராக உயர வேணும்னு சொன்னா எனைத்தானும் நல்லவை கேட்க. ஒரு வரி எடுத்துக்கங்க திருப்ப. நான் இன்னும் கூட சொல்லட்டுமா, ஒரு திருக்குறள் கூட கத்துக்கணும் இல்லை சார். ஒருத்தன் வாழ்நாள் முழுக்க ட்ரை பண்ணா திருக்குறள்ல ஒரே ஒரு வரியை ஒழுங்கா கத்துக்கிட்டா முக்திக்கு போயிடலாம் சார். ஒரே ஒரு வரி திருக்குறள் ஒழுங்கா கத்துக்கிட்டா முக்திக்கு போயிடலாம் நீங்க. ஏன்னா திருவள்ளுவர் ஒரு மந்திர சொல், அவருடைய மறை அது, திருக்குறள் மறை. அதை உள்ள நீங்க உள்ள புகுந்து போய் பார்த்தாதான் அது எத்தனை சிறப்புடையது என்பதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்ப நீங்க இவ்வளவு பேர் இந்த விழாவுக்கு வந்திருக்கிறீங்க, இந்த விழா முடிஞ்சு நீங்க போக போறீங்க. இதை ஒரு ஊமையாக்கி ஒரு பெரிய உண்மையை சொன்னார் பாருங்க. இந்த உலகத்துல பண நிலை இல்லைன்னு சொல்றதுக்கு கூத்தாட்டு அரைக்குழா தற்றைய பெரும் செல்வம் போக்கும் அது விழுந்தார். ஒரே வரி. இப்ப நீங்க உள்ள வரும்போது இதே மாதிரி கொத்து கொத்தாவ வந்தீங்க. ஒருத்தர் வந்துடுறாரு, ரெண்டு பேர் வந்தீங்க, ஒரு மூணு பேர் வந்தீங்க, ஒரு நாலு பேர் வந்தீங்க, அஞ்சு பேர் அப்படி இப்படி வந்தீங்க, அப்படி இப்படி வந்து ஹாலில் வந்து நிரப்பி உட்காந்துருக்கீங்க. வரும்போது ஒரே சமயத்தில் 1000 பேர் அவ்வளோ வந்துட்டோம். ஒருத்தர் ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர்னு வந்தோம். போகும்போது அதே மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் மூணு பேர்னா போவோம். போகும்போது குப்புறு எல்லா சேரும் காலியாகும், எழுந்து போவோம். பணமும் அப்படி தாண்டா வரும்போது ஒன்று ரெண்டா தாண்டா வரும், போகும்போது மொத்தமாக காலி பண்ணிட்டு போயிடும்டா. கூத்தாட்டு அவைக்குழாத்தற்கு பெரும் செல்வம் போக்கும் அது விழுந்தற்று அப்படின்றார். எப்படி இந்த மனுஷன் ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து வாழ்க்கைக்கு எவ்வளோ பெரிய உண்மையை விளக்கி சொல்றார் கவிஞர் வாலி. அடக்கமாகும் வரை அடக்கமாகிருன்னு ஒரு எழுதியிருந்தார். அடக்கமாகும் வரை அடக்கமாகிருன்னு ஒரு அஞ்சு விஷயம் எழுதியிருந்தார். அதுல அதுல ரெண்டு விஷயம் மட்டும் சொல்றேன். நான் மாடியில இருந்து இறங்கி வந்தேன், இல்ல நான் ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். மாடியில இருந்து அந்த நடிகர் இறங்கி வந்தார். என் பக்கத்துல வந்து உட்கார்ந்து கொண்டு அந்த சிகரெட்டு 555 கோல்டன், அது விலை உயர்ந்தது, அதை குடிச்சு ரொம்ப நாளாச்சு, எனக்கு எப்படியாவது வாங்கிக்கூடேன், நான் குடிக்கணும் போல இருக்கு, எனக்கு அதை வாங்கிக்கூடேன், அந்த சிகரெட் குடிக்கணும், என்னால் குடிக்க முடியல, வாங்கிக்கூடேன் அப்படின்னு. எனக்கு ஒரே பெரிய ஷாக்கு. ஏன்னு கேட்டால் அவன் அவ்வளோ பெரிய பணக்காரனா இருந்தவன், நடிகன் அவன் அவ்வளோ பணம் சம்பாதிச்சவன், அவன் என்கிட்ட வந்து சிகரெட் வாங்கி கொடுன்னு கேட்கறானே, என்னால் நம்பவே முடியல. எனக்கு உடம்பெல்லாம் பூசிச்சு. இந்த இவ்வளவு பெரிய லெவலில் இருந்தவன் ஒரு சிகரெட் சொந்தமாக வாங்கி குடிக்க முடியலன்னு என்னை கேட்கறானே என்று எனக்கு உடம்பு நடுங்குச்சுன்னு எழுதுறாரு. யாரு? நடிகர் சந்திரபாபு. அவ்வளோ வசதியாக இருந்த மனுஷன் ஒரு சிகரெட் பிடிக்கிறதுக்கு காசு இல்லை, அவர் விரும்பின அந்த ஃபில்டர் கோல்டன் ஃபில்டராக ஒரு சிகரெட், அது குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நீ வாங்கி கொடுன்னு கேட்குறாரு. இன்னொன்று எழுதியிருந்தார், என் வீட்டு வாசலில் ஒரு டாக்ஸி வந்து நின்றது. அந்த டாக்ஸியிலிருந்து ஒரு புகழ்பெற்ற நடிகை இறங்கி வந்தார். என்னிடத்தில் வந்து சொன்னார், இப்போது எனக்கு மார்க்கெட் இல்லை, எனக்கு இப்போது சினிமா இல்லை, ஏதாவது சம்பாதிக்க வேண்டும், எனக்கு ஏதாவது ஒரு காரியம் செய்ய வேண்டும், நான் மேடை நாடகம் போடலாம் என்று பார்க்கிறேன், நீங்கள் எனக்கு ஒரு நாடகம் எழுதி தர முடியுமா என்று கேட்டார். அவ்வளவு பிரம்மாண்டமாக பட உலகத்தை கலக்கிய நடிகை சாவித்திரி. வாலி எழுதுறார், நடிகை சாவித்திரி. நீங்க ஒரு வினாடி முன்னாடி எங்கேயோ எப்படியோ இருந்தவங்க ஒரு காலத்துக்கு பிறகு ஒண்ணுமே இல்லாம காணாம போனவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இதுதான் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆச்சரியம். இதை நம்ம விளங்கிக் கொள்ள வேணும். எது வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலாம்.
எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் உடையது. கூத்தாட்டு அவைக்குழாத்தற்று பெரும் செல்வம் போக்கும் அதுவொழிந்தற்று. வாழ்க்கையினுடைய எவ்வளவு பெரிய பாடத்தை எவ்வளவு சுலபமா நமக்கு சொல்றாரு. இப்ப மேல பார்த்தாலே உங்களுக்கு விளக்கம் தெரியக்கூடிய குரல்னு சிலது இருக்கு. சில குரலுக்கு நாம என்ன அர்த்தம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அது மட்டுமே அர்த்தம் இல்லை, அதை தாண்டி ஆழமா பார்த்தாதான் அர்த்தம் புரியும். இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு ஒரு குரல் இருக்கு. இதுக்கு எல்லாரும் பொழிப்புற பதவுர உள்ளுர எல்லாம் போட்டு எழுதி வச்சிருக்கிறாங்க. என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க? இனிய உளவாக இன்னாத குரல், இனிமையான சொற்கள் இருக்கிற போது இன்னாத சொற்களை பயன்படுத்துவது என்பது. கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, ஒரு நல்ல கனி இருக்கு, காய் இருக்கு, அப்ப கனியை சாப்பிடாம காயை எடுத்து சாப்பிடுவது போல அப்படின்னு உரை எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனா ஆழமா சிந்திச்ச தமிழ் மருத்துவம் தெரிந்த இயற்கை உணவு பற்றிய ரகசியங்களை தெரிந்தவர்கள் இந்த குரலுக்கு வேற பொருள் சொல்றாங்க. அதாவது சித்தர்கள் வழியில நின்று பாக்குறவங்க இந்த குரலுக்கு வேற பொருள் சொல்றாங்க. காய்கறி ரெண்டு வகை இருக்கு சார். அதாவது சில காய் எப்படின்னா காய் அது தோன்றும், காய் காயாகி முடியும், அது கனியாவே ஆகவே ஆகாது. கத்திரிக்காய் இன்னைக்காவது பழுக்குமா? முருங்கைக்காய் இன்னைக்காவது பழுக்குமா? பழுக்காது. அது காய்வதற்காகவே உலகத்தில் வந்து தோன்றியது காய். ஆச்சா, அதுக்கு கனியாறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனுடைய வாழ்க்கையில் அந்த கனிங்கிற ஸ்டேஜ் அடையவே முடியாது. ஆனா மாங்காய் அப்படி இல்லை, மாங்காய் காயா இருக்கும், ஆனா பிறகு மான் கனியாவும் மாறக்கூடிய வாய்ப்பு உடையது. அது மாதிரி உலகத்துல ஒன்னு ரெண்டு இருக்கு, பப்பாளி காயாம இருக்கும், பிறகு அது பழமாவும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வாழை அது காயாவும் இருக்கும், பிறகு அது பழமாவும் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இது கனிவதற்கு பிறந்தது, முருங்கையும் கத்திரியும் காய்வதற்கு பிறந்தது. அப்ப காயினே ஒரு பிரிவு இருக்கு, கனினே ஒரு பிரிவு இருக்கு. கனி முதல் தன்மையில காயாக இருந்திருக்கலாம். என்ன சொல்ல வரா திருவள்ளுவர்னா, எவையெல்லாம் கனியாக மாறக்கூடியவையோ அவற்றில் காய்களை உண்ணக்கூடாது. கனி வர்க்கமாக மாங்காய் காய் சாப்பிடக்கூடாது, பழம் தான் சாப்பிடணும். பப்பாளியில காய் சாப்பிடக்கூடாது, பழம் தான் சாப்பிடணும். வாழையில கூட காய் சாப்பிடக்கூடாது, பழம் தான் சாப்பிடணும். இது எது கனியாக கூடியதோ அதை காயாக இருக்கிற பருவத்தில் கொள்ளவே கூடாது, நோய் வரும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படிங்கறத மேம்போக்கான ஓமையா இல்லாம தமிழ் மருத்துவ முறைப்படி பார்த்தா பொருளே வேற. ஏன்னா எது கனியக்கூடியதோ அது காயாக இருக்கிற பட்சத்துல அதை உணவாக எடுத்துக்கொள்ளவே கூடாது. கனிகிற வரை நீ காத்திருந்தாதான் சரியா சொல்லட்டுமா? அதில் கனி அமுது, காய் நஞ்சு. ஒரு விஷயம் நஞ்சு காய் அப்படின்னு கணக்கு இருக்கு இல்லையா? எல்லாமே இப்போ தேங்காயில மேல இருக்கிற தேங்காய் நஞ்சு, தென்னமரத்துல வேர் நஞ்சு, இஞ்சியில தோல் நஞ்சு, உள்ளுக்குள்ள இருக்கிற இஞ்சி அமிர்தம், இப்படி எல்லாம் இயற்கை படைப்புல அமிர்தமும். ஏன் தொப்புள் குடியிலேயே குழந்தை ஜனிக்குது, நஞ்சு குடி குழந்தை அமிர்தம் இல்லையா? நஞ்சு அமிர்தமும் கலந்ததான் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கும். அதுல நஞ்சை எடுத்துக்க கூடாது, ஆனா நம்ம கனியை எடுத்துக்கொள்ள, அமிர்தத்தை எடுத்துக்கொள்ள வேணும். அப்படி காயாக இருந்து கனியாக கூடியதில் காயாக உண்ணவே கூடாது. கனி இருப்ப காய்க வந்தற்று. இது சித்த மருத்துவமோ இயற்கை மருத்துவமோ படிச்சுட்டா அந்த பொருளுக்கான பொருள் வேற. எத்தனையோ ஒவ்வொரு கோணத்திலையும் திருக்குறளை பார்த்து அனுபவிச்சவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இறையன்பு அவர்களுடைய தீசிஸ் மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் அண்ட் திருக்குறள். எவ்வளவு ஆழமா திருக்குறள் எடுத்துட்டு மேனேஜ்மெண்ட் சயின்ஸோட அவர் கம்பேர் பண்ணி ஒரு புக்கை எடுக்கா தெரியுமா? அட்டகாசமான புக்கு. அவர் இலக்கியத்தில் மேலாண்மைன்னு ஒரு பெரிய புத்தகம் ஒன்று எழுதியிருக்காரு. அது ரொம்ப நல்ல, மிக நல்ல புத்தகம், மிகச்சிறந்த பல செய்திகளை உள்ளடக்கியது. ஆனால் அதோடு கூட திருக்குறள் மட்டுமே எடுத்துக்கிட்டு மேனேஜ்மெண்ட் சயின்ஸின் திருக்குறள் அப்படின்னு அதை படிச்சு பார்த்தா திருவள்ளுவர் இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் சயின்ஸ்ல பல பேர் கையாளுகிற பல விஷயங்களை அன்றைக்கே சொல்லி சென்ற ஆற்றல் வாய்ந்தவர். ஒரு ஒரு குறள் எடுத்துக்குவோம். அறிகொன்று அறியான் எனினும் உறுதி உழையிருந்தான் கூறல் கடன். அமைச்சுங்கிற அதிகாரத்துல வருது. ஒரு அமைச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவனுடைய ஆலோசனையை கேட்கணும். அப்படி ஆலோசனையை ஒரு அரசன் கேட்கிற காலத்துல ஒருவேளை அரசனுக்கு அது தெரியலன்னா கூட, தனக்கு அது தெரியலன்னா கூட இன்னொருத்த கேட்டு அதை தெரிஞ்சுக்கணும். எனக்கு அது தெரியல, கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அறிகொன்று அறியான் எனினும், அறிய வேண்டியவன் அதை அறியவில்லை என்றாலும் உறுதி உழையிருந்தான் கூறல் கடன். நாம இதை சொன்னா இவர் என்ன நினைப்பாரோ, எப்படி எடுத்துக்குவாரோ, நம்மளை ஒருவேளை பிசினஸ் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருவாரோ அப்படிலாம் பயப்படக்கூடாது. உழை பக்கத்துல இருக்கிறவன் உழையிருந்தான் கூறல் கடன் சொல்ல வேண்டியது அவனுடைய மிகப்பெரிய கடமை அப்படிங்கிறார்.
கன்ஃபியூஷியஸ் வந்து அறிவு அப்படிங்கிறத பற்றி எழுதும்போது ரெண்டு வார்த்தை எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? அறிவு ரெண்டே வகையில் இருக்கும். ஒன்று, நாமே அறிந்து வைத்திருப்போம், எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க முடியுமா? இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நமக்கு தெரியுமா? சவுண்ட் இன்ஜினியரிங் நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டா? எல்லா விஷயம் நமக்கு தெரியாது. அப்போ அறிவை எப்படி பெறுவதுன்னா, ஒன்று நாமே அறிந்து வைத்திருப்பது, இன்னொன்று யாருக்கு அது தெரியும் என்பதை அறிந்து வைத்திருப்பது. முதல் வகை யார் அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து வைத்திருப்பது இன்னொரு வகை. அதுவும் என்னுடைய அறிவா மாறிடுறது. பக்கத்தில் இருக்கிறவனுடைய அறிவை தன்னுடைய அறிவாக அரசன் மாற்றிக்கொள்ள வேண்டும். அறிகொண்டு அறியான் எனினும் உறுதி உழை இருந்தான் கூறல் கடன். ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. இந்திரா காந்தி அம்மா பிரைம் மினிஸ்டரா இருக்கிற காலத்துல நமக்கு ஒரு பெரிய தலைவலி இருந்தது. இந்த பக்கம் கிழக்கு பாகிஸ்தான், இந்த பக்கம் மேற்கு பாகிஸ்தான் அப்படின்னு ஒத்த தலைவலிக்கு ரெட்ட தலைவலியா இருந்தது. இப்பவாவது நமக்கு ஒத்த தலைவலி, அப்ப ரெட்ட தலைவலி. ஏன்னா இங்க ஒரு பாகிஸ்தான், அங்க ஒரு பாகிஸ்தான், அவங்களுக்குள்ள அவங்க போக்குவரத்து வேற இருக்கணும். ஏகப்பட்ட பிரச்சனை, கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் ஒரே பிரச்சனை நமக்கு. என்னதான் பண்றதுன்னு யோசிச்சாங்க. இந்த போட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதை ஒரே அடியா உண்டு இல்லைன்னாக்கி பங்களாதேஷா மாத்துறதுன்னு அந்த அம்மா முடிவு பண்றாங்க. முஜிபுர் ரஹ்மானுடைய அந்த இயக்கம் அங்க வளருது. அப்போ மேனக்ஷாவை கூப்பிடுறாங்க. வாட் மிஸ்டர் ஜெனரல் ஷால் பி ப்ரொசீட் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன ஜெனரல், நம்ம படம் எடுத்துட்டு இப்ப போயிடலாமா, அவங்க க்ளோஸ் பண்ணலாமா அப்படிங்கிற அர்த்தத்துல வாட் மிஸ்டர் ஜெனரல் ஷால் பி ப்ரொசீட் அப்படின்னு. சார், இந்திரா காந்தியை எதிர்த்து பேசுறதுக்கு அவ்வளவு தைரியம் வேணும். உலகத்துல யாரும் அவ்வளவு சொல்பத்துல அந்த அம்மாவை எதிர்த்து பேச முடியாது. அவர் அமைச்சரவையில் இருந்த ஒரே ஆண்மகன் இந்திரா காந்தி மட்டுமே. அவர் எதிர்த்து ஒரு வார்த்தை யாரும் பேச முடியாது. மேனக்ஷா சொன்னார், நோ மேடம், நவ் இட் இஸ் நாட் பாசிபிள், திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு டூ. வாட் யூ மீன்? அந்த அம்மா கோபம் வருது. வாட் யூ மீன்? வி மஸ்ட் டு டு தட். நோ, ஐ வோன்ட் டு தட். சார், ஒரு மிலிட்டரி ஜெனரல் பிரைம் மினிஸ்டர் சொல்றாங்க, நோ ஐ வோன்ட் டு தட், திஸ் இஸ் நாட் அ ப்ராப்பர் டைம் டு டு தட். அப்புறம் கொஞ்சம் இந்திரா காந்தி கூல் ஆயிட்டாங்க. சரி, சொல்லுங்க, என்ன சொல்லுங்க அப்படின்னு. இது மழைக்காலம், பங்களாதேஷ் செதுப்பு நிலம், நாம தெரியாம உள்ள போனா சிக்கிடுவோம். அது மட்டும் இல்லை, நம்ம ரெண்டு பக்கமும் ஆர்மியை நிறுத்தணுங்கிறதுக்காக அந்த பக்கமும் நிறுத்தி வச்சிருக்கோம் நம்முடைய ஆர்மியை. அந்த ஆர்மி அங்கே நீங்க வந்து நாம இந்த படையை நடத்துறதா இருந்தா மினிமம் 2 மந்த்ஸ் வேணும். 2 மாசம் அவகாசம் இல்லாம அவ்வளவு பெரிய பெட்டாலியனை அங்கே நீங்க ஷிஃப்ட் பண்ண முடியாது. இப்ப போனோம், நம்ம அடி வாங்கி அனாவசியமா துன்பப்படுவோம். கிவ் மீ 2 மந்த்ஸ் டைம், அதுக்கப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நான் செஞ்சு காட்டுறேன். அது வரைக்கும் எனக்கு டைம் வேணும். இப்ப செய்ய சொல்றதா இருந்தா நான் ரிசைன்மெண்ட் வெளியிடுறேன். பட் இந்திரா காந்தி வாஸ் வெரி கிளவர். அவளை சொன்ன ஒன்னு நிமிஷம், அப்ப நீ சொன்னால ஏதோ ஒரு நியாயம் இருக்கணும். எஸ் யூ ஆர் கரெக்ட், வி வில் வெயிட், நம்ம இன்னும் 2 மாசம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒத்துக்கிட்டாங்க. இப்ப நீங்க திருக்குள் பாருங்க, அறிவொன்று அறியான் எனினும் உறுதி உழை இருந்தான் கூறல் கடன். பக்கத்துல இருக்கிறவன் பயப்படக்கூடாது. என்ன சொல்லணுமோ சொல்ல வேண்டிய விஷயத்தை இந்த உலகத்துல சொல்லணும். இப்படி அமைச்சனுக்கு உரியது என்ன, தளபதிக்கு உரியது என்ன, தலைவனுக்கு உரியது என்ன, என்னென்ன விஷயங்கள் இந்த உலகத்துக்கு தேவையோ எல்லாவற்றையுமே திருவள்ளுவர் எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார். அதை அவங்கவுங்க எடுத்து பார்க்கணும். இப்ப நம்ம திருவள்ளுவரை மேலோட்டமா புரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புகிறோம். ஒரு ஒரு ஏதோ எடுத்தோம் கவுத்தோன்னு மேலேருந்து அப்படியே பார்த்துட்டு நாம வந்து திருவள்ளுவரை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். நீங்க ரொம்ப நுட்பமா, ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வந்திருக்கிறது. புத்தர் தம்முடைய தம்ம பதத்தில் சொன்ன ஓமைகள், புத்தர் தம்முடைய தம்ம பதத்தில் சொன்ன ஓமைகள் திருவள்ளுவரால் கையாளப்பட்டிருக்கின்றன. விபிலியத்தில் பேசப்பட்ட பல ஓமைகள் திருவள்ளுவரால் கையாளப்பட்டிருக்கின்றன. நீங்க அவருடைய அணுகுமுறை நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவரை ஒரு மதத்துக்குள் அடக்கவே முடியாது, மதங்கள் கடந்த பெருஞானியாக விளங்குகிறவர் திருவள்ளுவர். ஏன்னா இந்த உலகம் முழுவதும் இருக்கிற எத்தனை சார்ந்தோர்கள் என்னென்ன சொன்னார்களோ, எத்தனை விதமான கருத்துக்களை பதிவு பண்ணினார்களோ எல்லாவற்றையும் திருவள்ளுவர் பதிவு பண்ணி வைத்திருக்கிறார். எல்லாரும் யோசிக்கிற, வியக்கிற, மூக்கில் வரம் வைக்க வேண்டிய கருத்துக்களை இந்த உலகத்தில் எடுத்து சொன்னவர். புத்தருடைய தம மதத்தில் சொல்லப்பட்ட பல்வேறு கருத்துக்கள் அந்த பதிவாகி இருக்கின்றன. சமண மதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் பதிவாகி இருக்கின்றன. நீங்க அதாவது அதை எடுத்து ஒரு மேற்கோளா கையாண்டான்னு பொருள் அல்ல. இந்த சிந்தனை அவருக்கு பறந்துபட்ட சிந்தனை. அவருக்கு
நிறைய நாம் நம்பிக்கொண்டிருக்கிற பல விஷயங்களை திருவள்ளுவர் எடுத்தறிந்து பேசியிருக்கிறார், மறுத்து பேசியிருக்கிறார். ஒரு மனுஷனை மேம்போக்க பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவு போடக்கூடாது. உள்ள போய் பார்த்தாதான் அவர் எந்த நிலைக்கு டிராவல் பண்ணி மேலே போயிருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கு மேலோட்டமான நுனிப்பில் மேய்கிற அறிவை வைத்துக் கொண்டே பல பேர் பல விஷயங்களை தீர்மானிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நுனிப்பில் மேய்கிற வேலை அது. ஆழமாக திருவள்ளுவரை கற்று பார்த்தால்தான் உலக பேரறிஞர்கள் நினைத்து பார்க்க முடியாத பல்வேறு அற்புதங்களை அவர் செய்து காட்டியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு கட்டுரையில ஜஸ்டிஸ் மகராஜன் எழுதுகிறார்பாருங்க, ஒவ்வொரு குறளுக்கு பின்னாலும் ஒரு ஆயுள் கால அனுபவம் இருக்கிறது. ஒரு மனுஷன் தான் வாழ்நாள் முழுக்க ஒரு அனுபவத்தை அடையறான் அப்படின்னா அது ஒரு குறளுக்குள்ள உட்கார்ந்துருக்கும். இந்த ஒரு வார்த்தைக்கு நீங்க ஏதாவது நிலை கொடுக்க முடியுமா? ஒவ்வொரு குறளுக்கு பின்னாலும் ஒரு ஆயுட்கால அனுபவம் கிடக்கிறது. ஒவ்வொரு குறளையும் தோண்டி தோண்டி பார்த்தால்தான் அதற்குள்ளே இருக்கும் புதையல் நமக்கு கிடைக்கும். நாவடக்கத்தை எளிதில் பெற்றுவிட முடியாது. நாவடக்கத்தை எளிதில் பெற்றுவிட முடியாது. ஒரு கட்டுப்பாட்டில் இருப்பதுதான் அந்த அடக்கத்தை, ஒரு கட்டுப்பாட்டில் இருந்துதான் அந்த அடக்கத்தையும் பெறலாம். மனசை கட்டுப்படுத்தி ஒரு தவம் செய்ய வேண்டும். எப்படி ஒரு சின்ன விஷயத்துக்கு எவ்வளவு பெரிய முன்னுரை போடுறார் பாருங்க ஜஸ்டிஸ் மகாராஜன். மனசை கட்டுப்படுத்தி ஒரு தவம் செய்ய வேண்டும். அந்த தவத்தின் பயனாக கிடக்குமாம் ஒரு செறிவு. அது என்ன செறிவு? முந்து கிளவா செறிவு. இது திருக்குள்ள வர ஒரு வரி. அதாவது பெரியவங்க பேசுறதுக்கு முன்னாடி முந்து கொட்ட மாதிரி பேசுறாங்க பாருங்க சில பேர். அதுக்கு மட்டும் 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 தானே பேசுறது. இந்த முன்னாடி பேசாமல் இருக்கக்கூடிய பக்குவம் வரணும்னா அது ஒரு ஜென்மத்து அனுபவமா இருக்கணுங்கிறார். முந்து கனவா செறி முதுவருள். நம்மளை விட பெரியவங்க பேசும்போது முன்னாடி பேசாம இருக்கிறதுக்கு ஒரு மனிதனுக்கு மிக நீண்ட கால அனுபவம் வேணும். என்ன அழகா எழுதுறா பாருங்க ஜஸ்டிஸ் மகாராஜன். முத்து கனவா செறிவு என்று ஒரு அழகிய சொற்றொடரை பயன்படுத்துகிறார் வள்ளுவர். அனுபவத்தால் அறிவால் முதிர்ந்தவர்கள் முதுவர். முதுவர்னா யாரு? வயசு போன ஆள் அர்த்தமா? அனுபவத்தால் அறிவால் முதிர்ந்தவர்கள் முதுவர். அவர்கள் முன் முந்திர்கொட்டை மாதிரி வாய்க்கு வந்ததை பேசாமல் தன்னை அடக்கிக் கொள்ளும் செறிவை, ஆண்மையை முதுவர் முன் முந்துக்களவா செறிவு என்று போற்றுகிறார் வள்ளுவர். இப்படி ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா திருவள்ளுவருடைய அணுகுமுறை அவ்வளவு பிரம்மாண்டமானது. நேரத்தை தீர்ப்பெல்லாம் மதிக்கிறான். அதனால அதை பத்தி ஒன்னும் ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. இப்ப நம்ம திருவள்ளுவரை பத்தி ஒரு ஐடியா மனதில் வாங்கினா அது போதுமானது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது இறை என்பது மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் பற்றி ஒரு புத்தகம் எழுதுறாருன்னு எப்படி பார்க்குறாருங்கிறதுக்காக ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லீடு சொல்லிட்டு போகிறேன் பாருங்க. திருவள்ளுவர் எத்தனை விதமான வெவ்வேறு விஷயங்களை பற்றி பேசுகிறார். உழவை பற்றி பேசுகிறார். தொடிப்புழுதி கக்ஸா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும். சரியானபடி மண்ணை நல்லா காய விட்டுட்டா எருவே போட வேண்டிய அவசியம் இல்லை, அது விவசாயம் நல்லா வரும். சார் இது ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்டுக்கு தானே சார் தெரிய முடியும்? இந்த ஆளுக்கு எப்படி தெரிய முடியும்? தொடிப்பொழுது கக்ஸா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும். புழவை பற்றி சொல்றார். அப்புறம் இன்னொரு இடத்துல ஏறினும் நன்றாம் எரியிடுதல் கட்டப்பின் நீரினும் நன்று அதன் காப்பு. தண்ணி ஊற்றுறது முக்கியம், அதை விட அதை காப்பாற்றுறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் விவசாயத்தை பற்றி சொல்லிட்டார். இதை விடுங்க, இவர் எத்தனை விலங்குகள் பற்றி பேசுகிறார் அப்படின்னு பார்த்தா, மடுத்தவா எல்லாம் பகடு அண்ணான் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து. பகடு அண்ணான் அப்படிங்கிறார். இந்த பகடுங்கிறது ஒன்று எல்லாரும் பசுவினுடைய காளை மாடுன்னு உரை எழுதியிருக்கிறாங்க. ஒரு முறை கிருஷ்ணாமி கவுண்டர், ஏறுவழவர் கிருஷ்ணாமி கவுண்டர் திருவள்ளுவர் விழா நாங்கள் நடத்தின போது ஒன்று சொன்னார், பசுவினுடைய ஆணாக இருக்கிற காலமாட்டை விட எருமையினுடைய ஆண் தன்மையை, அதுக்கான அந்த தந்தை வழி இருக்கு இல்லையா, அந்த விலங்குக்கான வலிமை கூட. என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, அவர் ஒரு விவசாயி, ஏறுவழவர் கிருஷ்ணாமி கவுண்டர் ஒரு விவசாயி. அவர் சொல்றாரு, மலை மேலே வண்டி போகும்போது காலமாடா இருந்தா கூட வெயிட் தாங்கலைன்னா என்ன வண்டி அப்படியே கவுத்துரும். நல்ல காலமாடா இருந்தா கூட வண்டி மலை மேல மேல போகும்போது பாரம் எடுக்க முடியலன்னா அப்படியே வண்டி கொடைசாஞ்சிடும். ஆனா இந்த எருமையினுடைய ஆண்பால் இருப்பாருங்க, அதுன்னா உட்கார்ந்துக்குமே ஒழிய வண்டி கொடைசாஞ்சு இழுக்க முடியல அப்படின்னா சமத்துல அப்படியே உட்காந்துடும். வண்டி அந்த இடத்துல நகரவே நகராது, வண்டி அந்த இடத்துல அப்படியே நின்றுக்கும். நீ முன்னேறாட்டாலும் பரவாயில்ல, இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா அது பெரிய விஷயம் இல்லையா? நீ பின்னாடி போயிடுவ அப்படின்னா அது எவ்வளவு பெரிய டேஞ்சரு. இந்த பகடு என்பது அதை குறிக்கிற சொல் அப்படின்னு ஏறுவடம் கிஷான் போன்ற ஒரு விளக்கம் சொன்னார். இப்ப இதை பத்தி இருந்தாலும் எப்படி தெரிஞ்சு வச்சாரு? அடுத்த பார்த்த பாருங்க, மயிர் நீப்பின் வாழா கவரி மா அன்னார். மான் அன்னார்னு எழுதுன கிடையாது அது, கவரி மா. அது எங்க இருக்கிற விலங்கு? பனிப்பிரதேசத்துல இருக்கிற விலங்கு. அது உடம்புல இருக்கிற ரோமத்தை இழந்துட்டா அந்த பனியில அது இறந்து போயிடும்.
அந்த ரொம்பத்தை எடுக்கக்கூடாது. மயிர் நீப்பின் வாழா யா அப்படிங்கிற ஒரு வகை அது. மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரி. இந்த இமயமலையில இருக்கக்கூடிய பனியில வாழக்கூடிய ஒரு மிருகத்தை பற்றிய குறிப்பு இந்த மனுஷனுக்கு எப்படி தெரியுது? சரி, காலமாட்டை பத்தி சொல்றாரு, இந்த இந்த விலங்கை பத்தி சொல்றாரு, அப்புறம் குதிரை பத்தி சொல்றாரு பாருங்க. அமரகத்து ஆற்றருக்கும் கல்லாமா அண்ணா தமரின் தனிமை தலை அப்படின்னு ஒரு குரல் இருக்குது. என்ன அந்த குரலுக்கு பொருள் பாருங்களேன். ஒரு குதிரையை நம்பி போர்க்களத்துக்கு போறான். இந்த குதிரை நம்ம குதிரை வலிமையான கரெக்டா போர்க்களத்துல எஜமான கவுத்து விட்டு திரும்பி ஓடி அந்துச்சுன்னு வச்சுங்க. இதை விட அந்த குதிரை இல்லாம இருக்கிறதே பரவாயில்ல இல்லையா? இந்த குதிரை போர்க்களத்துல போய் தலைவனை காட்டி கொடுத்துட்டு தலைவனை சிக்கல்ல மாட்டி விட்டுட்டு அது பாட்டுக்கு சேஃபா திரும்பி வந்துருச்சுன்னா அந்த குதிரையை விட தனிமையா இருக்கிறது எவ்வளவோ மேலானது. அமரகத்து ஆற்று அறுக்கும் போர்க்களத்தில் வந்து உன்னை கழுத்தறுக்கும் கல்லா மா அன்னார் கழுத்தறுக்கக்கூடிய மோசமான குதிரையை போன்றவர்கள். அதை விட தமரின் தனிமை தலை அவர்கள் நமக்கு உறவாய் இருப்பதை விட உறவற்றவனாய் இருப்பது மேலானது. அப்போ போர்க்களத்துல போய் சில குதிரை அப்படி ஒரு காரியம் பண்ணும் அப்படிங்கிற கருத்து அவருக்கு எப்படி தெரிஞ்சது? இப்ப நான் பகடு பத்தி சொல்றாரா, குதிரை பத்தி சொல்றாரா, வேற ஒரு விலங்கு பத்தி சொல்றாரா, யானையை பத்தி சொல்றாரு. எத்தனை விலங்கு அந்த நாள் படிச்சு வச்சிருக்கிறார், விலங்கியல் படிச்சு வச்சிருக்கிறார் பாருங்க. இந்த இடத்துலதான் இறையன்பு அவருடைய புத்தகத்துல நான் படிச்ச செய்தி அது. ரெண்டு குரலை எடுத்து வச்சுக்கிட்டு அவர் ஒரு வித்தியாசமான கோணத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு இது பாருங்களேன், எவ்வளவோ பெருசா இருக்கட்டும்பா யானை, பெரிய தந்தமே உள்ளதாவே இருக்கட்டும்பா யானை, எவ்வளவோ பெருசா இருக்கிற யானை காட்டுல புலிய பார்த்தா பயப்படும் அப்படின்னு எழுதியிருக்கிறார் ஒரு குரல். இந்த பாருங்களேன், பரியது கூறும் கோட்டத்து ஆயினும் யானை வெறும் புலிதாக்கூரின் அப்படின்னு ஒரு குரல் இருக்கு. எவ்வளவோ பெரிய தந்தத்தை யானை வச்சிருந்தா கூட புலி தாக்க வந்ததுன்னு சொன்னா யானை பயப்படும் அப்படின்னு எழுதியிருக்கிறார். இப்ப யானை பயப்படும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரா? இன்னொரு குரல் எழுதுறாரு பாருங்க, என்ன, சிதைவிழத்து ஒல்கார் உறவோர் புதை எம்பில் பட்டுப்பா ஒன்றும் கடிறு யானை வீரமானதுன்னு எழுதுறாரு. எவ்வளவு முரண்பாடு பாருங்க செய்தி. பயப்படும் எழுதுறாரு ஒரு குரல்ல, இன்னொரு குரல் என்ன எழுதுறாரு, போர்க்களத்தில் அம்புகள் உடம்பெல்லாம் தைத்திருக்க எதிரிகள் விடுகிற அம்புகளை வாங்கி கொண்டு யார் அம்பு விடுகிறார்களோ அவர்களை மிதிப்பதற்கும் அழிப்பதற்கும் யானை அஞ்சாமல் ஓடிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு ஒரு குரல் எழுதுகிறார். சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதை அம்பில் பட்டுப்பா மூன்றும் கடிறு. அப்படி போட்டு அமுக்கிற போது கூட அந்த யானை ஓடி போய் அவரை கொல்லத்தான் ட்ரை பண்ணுமே ஒழிய அது பயப்படாதுன்னு எழுதுறார். சார், இப்ப திருவள்ளுவர் ஒரே அதிகாரத்தில் தான் அந்த ரெண்டுமே எழுதுறாரு. யானை பயப்படாதுன்னு எழுதுறாரா பயப்படாதுன்னு எழுதுறாரா? அதனாலதான் நான் பல சந்தர்ப்பத்துல சொல்றது, நீங்க பல பேரை மேம்போக்கா புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு வரிய உருவி ரெண்டு வரிய உருவி எடுத்து போட்டெல்லாம் நல்லவனா கெட்டவனான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஒருத்தனை புரிஞ்சுக்கணும்னா முழுசா ஆழமா அவனை கவனிக்கணும், ட்ரை பண்ணணும், அப்பதான் அவன் முழுசா என்ன சொல்ல வரான்னே தெரியும். இத திருவள்ளுவர் யானை பயப்படும் சொல்றாரா பயப்படாதுன்னு சொல்றாரா? புலி தாக்குறின்னு பயப்படணும்னு ஒரு குரல்ல பதிவு பண்றாரு, போர்க்களத்துல பயப்படாது அப்படின்னு பதிவு பண்றாரு. அப்போ முன்னுக்கு பின் முரணா பேசுறாரா திருவள்ளுவர்? இல்ல, தெளிவா பேசுறாரு. இதுக்கு இறைவன் ரொம்ப அழகான விளக்கம் எழுதுறாரு. என்ன விளக்கம் எழுதுறாரு? இயல்பான குணம் என்று ஒன்று உண்டு. காட்டுக்குள்ள இருக்கிற யானைக்கு இயல்பான குணம் இருக்கும். அது ஜெனட்டிக்கலி ப்ரோக்ராம் வரிசையா அப்படியே ப்ரோக்ராம் ஆகி புலிய பார்த்த உடனே அதுக்கு ஒரு பயம் வந்துடும். எவ்வளவு பெரிய வீரமா இருந்தா கூட புலி வருது தாக்க வருது அப்படின்னா பயத்துக்கு பின்னாடி போகும், ஒரு குளிர் பிளிரும் பின்னாடி போகும். இது யானைக்கு இயல்பு. ஆனா போர்க்களத்துல ஒரு சேனாதிபதி ஒரு மகாராஜா ஒரு அரசன் அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதை நல்ல ட்ரெயின் பண்ணி அதுக்கு மேல ஒரு பாகன் உட்கார்ந்துக்கிட்டு பாகன் அல்ல ஒரு தலைவன் உட்கார்ந்துக்கிட்டு அதை போர்ல செலுத்தி பழக்க 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 என்ன ஆகும்னா அதுக்கு உள்ள இருக்கிற பயம் போயிடும், எதிர்ல இருக்கணும்னு அழிக்கிறதுக்கு வரும். என்ன அர்த்தம் தெரியுங்களா? இந்த உலகத்துல எப்படிப்பட்ட மனிதர்கள் இயல்போடு இருந்தாலும் பை ப்ராப்பர் ட்ரைனிங் அண்ட் வித் எ வெரி குட் லீடர்ஷிப் தே கேன் கெயின் இன் திஸ் வேர்ல்ட். அதாவது எவ்வளவு கோழைகளாக இருந்தாலும் அவர்கள் சரியானபடி பயிற்றுவிக்கப்பட்டாலும் சரியான தலைவனிடத்தில் ஒப்படைக்கப்பட்டாலும் அவர்கள் சாதிக்க முடியாத சாதனைகளை சாதித்து காட்ட முடியும் என்ற கருத்தை திருவள்ளுவர் பதிய வைக்கிறார். அப்ப இயல்புல அது பயப்படும் புலிக்கு, அது ஒரு கோணம். ஆனா அதுவே நல்ல ட்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா மேலேந்து செலுத்துகிறவன் செலுத்துகிற காலத்தில் போர்க்களத்தில் அஞ்சாமல் போய் சேரும் என்று யானையை பற்றி ஒரு குறிப்பு எழுதுறார்.
இவ்வளவு பரந்த அறிவோடு ஒரு பல்கலைக்கழகத்தை போன்ற அதையும் கடந்த பேரறிவோடு விளங்கிய பேராசான் திருவள்ளுவர் இன்னும் தமிழர்களுக்கு திருவள்ளுவருடைய உண்மையான ஆழமும் பெருமையும் தெரியவில்லை என்பதுதான் உண்மை. சார், அப்படி இருந்தா நம்ம குழந்தைகள் எல்லாம் மனப்பாடம் பண்ண சொல்லி வீட்டை சொல்ல சொல்லிப்போம்ல, நீ தினம் பத்து குரல மனப்பாடம் பண்ணப்பா, அது நமக்கு ஒரு மறை மாதிரி, ஒரு வேதம் மாதிரி, அது உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும், அந்த குரல் மறக்கப்படக்கூடாது, தலைமுறை தலைமுறையா சொத்து மாறி போகணும் அப்படின்னு இன்னொரு திருக்குறள் மூட்ட மனப்பாடம் பண்ணிருக்கணும்ல. நம்ம அந்த குழந்தை பாடின போது நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன், அந்த குழந்தை அந்த திருக்குறளை பாடின போது அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். திருக்குறள் ஒரு வெகுஜன இயக்கமா மாறணும், அது எல்லா நாளும் சொல்லப்படுகிற வெகுஜன இயக்கமாக திருக்குறள் மாறி ஆகணும். ஏன்னா அதற்கு நிகரான ஒரு மறை, அதற்கு நிகரான ஒரு மறை இன்று வரை பூமியில் தோன்றவே இல்லை. திருக்குறளுக்கு நிகரான ஒரு மறை, மனித குலத்துக்கான ஒரு பொது மறை, திருக்குறளை போன்ற ஒரு உன்னதமான தமிழ் மறை இந்த உலகத்தில் தோன்றவே இல்லை. அவ்வளவு பெரிய நூல், அவ்வளவு ஆழமான ஒரு நூல் திருக்குறள். நீங்க ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொஃபஷனலா இல்ல ஏதாவது ஒரு பெரிய கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கீங்களா, இல்ல உங்க ஷாப்ப நிறைய மக்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா, இல்ல உங்களுடைய நல்ல ப்ராடக்ட் மக்களை ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, நீங்க வந்து வெறும் 5 ரூபாயில 50,000 பேரை வந்து ரீச் பண்ண முடியும். உடனே கான்டாக்ட் பண்ணுங்க 7810090000.